ஸோ ஒருத்தருக்கு ரிப்பீட்டடாக கருச்சிதவி ஏற்படுதுன்னா அவர்களுக்கு தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கணும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உப்புல அயோடின் இருக்கா பிரெக்னன்சியில தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா குழந்தைகள் மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது தைராய்டு இது வந்து நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி இதை ஒரு நம்ம என்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த தைராய்டு சுரப்பிலேருந்து வர்ற தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்கிற மெட்டபாலிசம் அதாவது நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது நம்மளோட இருதயம் எப்படி வேலை செய்யுது இதை மாதிரி பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டு விதமாக இருக்கலாம் அதாவது தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாததால் தைராய்டு ஹார்மோன் குறைவால் ஏற்படுவதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்து அதிகமாக தைராய்டு ஹார்மோன் ஏற்படுவதனால ஏற்படுற பிரச்சனைக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் பரவாயில்ல நம்ம இந்த தைராய்டு பிரச்சனையை பற்றி பேசினாலும் இதை பற்றி அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு இந்த தைராய்டு பிரச்சனையினால் வர்ற அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது நான் சொன்ன மாதிரி உடல் வந்து சீராக இருதய துடிப்பு மற்றும் மூளை எல்லாமே சீராக இயங்கிறதுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் இப்போ தைராய்டு சுரப்பி குறைவாக இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் ஒருத்தருக்கு ஏற்படலாம் முதல்ல வந்து எடை அதிகரிப்பு அது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து அவங்களோட வேலை செய்கிற தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அவங்க வந்து வேகமாக வேலை செய்ய முடியாமல் இருக்கும் மூணாவது வந்து அவர்களுக்கு குளிர் தாங்க முடியாது ஸோ அவங்க நார்மலாக மிச்சம் எல்லோரும் நார்மலாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க நாலாவது வந்து வீக்கம் ஏற்படலாம் காலில் ஸ்பெசிஃபிக்காக நீர் கோத்தா மாதிரி வீக்கம் ஏற்படலாம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கே இது வந்து மாதவிடாய் தொந்தரவு அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இன்னொன்று இந்த மாதிரி இரெகுலராக வந்து அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் என்னென்ன பிரச்சனை இதுக்கு அப்படியே நான் சொன்னதுக்கு எதிர்மறையாக இருக்கும் அதாவது அவங்களுக்கு எடை குறைஞ்சு கொண்டே போகும் கொஞ்சம் நாட்கள்லேயே அதிகமாக எடை வந்து குறைஞ்சு உடல் இழைத்து போவார்கள் அவர்களோட கண்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு முக்கியமான சிம்டம் ரெண்டாவது இருதய துடிப்பு ரொம்ப வேகமாக அவங்களுக்கு இயங்கும் அதனால அவங்களோட இருதய துடிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க குறைவுக்கு எதிர்மறையாக இவங்களுக்கு வந்து நிறைய லூஸ் மோஷன் அதாவது டயரியா மாதிரி அதிகமாக போய்கிட்டே இருக்கும் மேலும் தைராய்டு அதிகமாக சுரந்தால் அவர்களுக்கு கை நடுக்கம் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் பொதுவாகவே இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களை விட அதிகமாக இருக்குது ரெண்டாவது கர்ப்ப காலத்தில் இந்த தைராய்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தைராய்டு ஒரு முக்கியமான ஹார் ஹார்மோன் அதனால் பெண்கள் கர்ப்பம் ஆனதுமே நாங்கள் முதல் இரத்த பரிசோதனை அவர்களுக்கு இரத்த சோகை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தைராய்டு டெஸ்ட்டையும் செய்கிறோம் ஏன்னா குழந்தையோட உறுப்புகள் வந்து முதல் ஒன்பது முதல் பன்னெரண்டு வாரத்திலேயே பண்ணி முடிஞ்சிருச்சு அதனால் மிக ஏர்லியாகவே இந்த தைராய்டு டெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணி அவர்களுக்கு தைராய்டு சுரப்பி சரியா வேலை செய்யலைன்னா சிம்பிளாக டேப்லெட்ஸ் கொடுத்தாலே நம்ம இதை தவிர்க்கலாம் முக்கியமா எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரெக்னன்சியில் தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா குழந்தைகள் மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கலாம் இது வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய காரணம் ஸோ இந்த மூளை வளர்ச்சி தவிர வேறு என்ன பாதிப்புகள் ப்ரெக்னென்சியில் வரலான்னு பார்த்தீங்கன்னா கருச்சிதைவு தேவை ஏற்படுறதுக்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஒரு காரணம் ஸோ ஒருத்தருக்கு ரிப்பீட்டடாக கருச்சிதைவு தேவை ஏற்படுதுன்னா அவர்களுக்கு தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த தைராய்டில் என்ன பிர பிரச்சனைனா உங்களுக்கு இதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சானா சிம்பிளாக டேப்லெட்ஸ் கொடுத்து இதை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம மக்களிடையே ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் நிறைய பெண்கள் ஷாப்பிங் போகும்போது என்ன டைப் ஆஃப் உப்பு வாங்குறது பிளாக் சால்ட் வாங்குறதா ரெட் சால்ட் வாங்குறதா ஒயிட் சால்ட் வாங்குறதா என்ன பிராண்ட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம உப்பில் அயோடின் இருக்கா அயோடைஸ்டு சால்ட் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு கிளாண்ட் நம்ம உடம்பில் இருக்கிற தைராய்டு சுரப்பி வேலை செய்வதற்கு முக்கியமான தாது பொருள் வந்து அயோடின் அயோடின் இல்லாட்டி இந்த தைராய்டு கிளாண்டால் அதோட வேலையை செய்ய முடியாது ஸோ அயோடைஸ் நாள் சா சாப்பிட்றது வந்து மிகவும் முக்கியம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் சில ஆண்களுக்கும் சரி கழுத்தில் வந்து நிறையா ஃப்ரண்ட்டில் ஒரு கட்டி மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு அது வந்து இப்போ பரவலாக குறைஞ்சிருக்கு பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் பெண்கள் வந்து அவங்களோட முக்கியமான வேலையாக நினைக்கிறது வந்து தன்னோட கணவனையும் தன்னோட குழந்தைகளையும் பெற்றோர்களையும் குடும்பத்தையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மனநிலையாக இருக்குது ஆனால் பெண்களுக்கு இந்த அவங்களோட முக்கியமான இளம் பருவத்தில் வந்து காமனாக ஏற்படக்கூடிய சில உபாதைகள் அதாவது இந்த ரத்த சோகை தைராய்டு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க பெரிய அவேர்னஸ்ஸும் எடுத்துக்கிறது இல்லை ரெண்டாவது அதை செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கிறதில்லை ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அவளோட அவள் வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி அவளோட வேலைகளை செய்யறதுக்கு காமனாக இருக்கிற இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் அவளோட ப்ரொடக்டிவிட்டி அவளோட வேலை செய்யும் திறன் வந்து மேக்சிமமாக இருக்கும் அந்த மாதிரி சரியான அளவில் இல்லையாங்கிறத செக் பண்ணாமல் போகிறதுனால தைராய்ட் பிரச்சனைகளோ ரத்த சோகையோ ஏற்பட்டால் அவளோட உடல் நலமும் குன்றி அவளால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய வேலையும் குறைந்திருக்கிறது அதனால் நம்ம முக்கியமாக சமுதாயத்தில் அவேர்னஸ் ஏற்படுத்தணும் பெண்கள் தங்களோட உடல்நிலையை பற்றி சரியான நேரத்தில் கவனித்து கொண்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பது மிகவும் அவசியம்